கதிர் உதித்த செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். செவ்வாயின் அதிபதியாம் அந்த செங்கதிர் வேலவனின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க. ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், ஹோமியோபதி மருத்துவர், மலர் மருத்துவர், ரெய்கி ஹீலர், டாரட் ஜோதிடர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்ட டாக்டர் வரம் டி சரவணாதேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4595-9565. வணக்கம் அம்மா, ஸ்கைப் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நற்பவி வணக்கம்மா. நற்பவி நற்பவி நற்பவி, வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. அம்மா, பொதுவாவே சொல்லுவாங்க, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, ஆனா பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லையேம்மா. எங்க எல்லாருக்குமே பண மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டணும். கடன் இல்லாத ஆரோக்கியமான சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை நாங்க எல்லாரும் வாழணுமா, அதற்கு வாஸ்து ரீதியாக ஒரு வழிமுறை கொடுங்க. நிச்சயமாகும்மா. இந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் வரணும், இந்த ஒரு ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னா ஒவ்வொருவருமே அவங்களோட வீட்டோட வடமேற்கு பகுதியை சிறப்பா வச்சுக்கணுங்கம்மா. இந்த வடமேற்கு பகுதியில ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், உள்மூல படிக்கட்டுகள் வரக்கூடாது, போர் வரக்கூடாது, படிக்கட்டு வந்து வெளியில அமைக்கும் போது கேண்டிலிவர் ஓபன் டைப்ல அமைக்கணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியில நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒரு வாஸ்து நிபுணர் வச்சு இந்த வடமேற்கு பகுதியை சரி பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வடமேற்கு பகுதியில ஒரு தீபம் ஏற்றி ஆஞ்சநேயரை நினைச்சு ஆஞ்சநேயர் காயத்ரி சொல்லிட்டே வரும்போது நிச்சயமா அந்த இடத்துல கடன் அடையறதுக்கு உண்டான அமைப்பு கிடைக்கும். அந்த வடமேற்கு பகுதியில ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் வந்து சரி பண்றதுக்கு உண்டான விஷயத்தை இரையாற்றல் கொடுக்கும். இதெல்லாம் செய்யும் போது நிச்சயமா பணவரவு அதிகமாகும், கடன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து நிச்சயமா சரி செய்யப்படும், கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமா அடைய ஆரம்பிக்கும் இந்த வடமேற்க சரி பண்ணும் போது. நன்றி, வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் ஹனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ மாருதி பிரச்சோதியாத்துன்னு சொன்னா எதுக்கு பயம் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கேள்விகளை மட்டும் கேளுங்க. எனக்கு ஒருவாடு பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தது, ஒருவாடு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தப்ப இல்ல லாஸ் ஆகி போயிருச்சு. எனக்கு அவ்வளவு தமிழ அவ்வளவு வராது. ஓகே ஐயா, கவலைப்படாதீங்க, அம்மா உங்களுக்கான தீர்வுகள் இப்ப கொடுப்பாங்க, கேட்கலாம். வணக்கம் சார். அதாவது நீங்க இப்ப உங்களுக்கு நீங்க சொல்றது நல்லாவே எனக்கு புரியுது. நீங்க தமிழ் வரலன்னு சொல்றீங்க, நல்லாவே சிறப்பாவே பேசுறீங்க, உங்களோட கேள்வி சிறப்பா எனக்கு புரிஞ்சிருக்குங்க. ஆனா வந்து நீங்க வந்து இப்ப இதுக்கு உங்களுக்கு உள்ள ரிசல்ட் கொடுக்கற விஷயம் பாத்தீங்கன்னா, திருவனந்தபுரத்துல உள்ள பெருமாளை நீங்க பிடிச்சிக்கணும். அந்த கோவிலுக்கு ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியில போயிட்டு வரும்போது நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உறுதியா கிடைக்கும். பெருமாள் அருளால நன்றி, வாழ்க வளமுடன். நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம்மா, வாழ்க வளமுடன். நற்பவி 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 நற்பவி. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளபட்டியில இருந்து அமுதா சின்னக்காலை பேசுறேம்மா. அமுதாமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் அமுதா. வணக்கம். நற்பவி நற்பவி, உங்க வழிகாட்டுதல் வேற நல்ல முன்னேற்ற பாதையில போய்கிட்டு இருக்கேம்மா. தற்போது வந்து வாடகை வீட்டுல இருக்கேம்மா. ஹலோ, கேக்குதாங்கம்மா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. தற்போது வாடகை வீட்டுல இருக்கேன். என்னோட சொந்த வீடு பூர்வீக வீட மகம்பேருக்கு எழுதி கொடுத்துட்டேம்மா. அவங்க திரும்ப என் பேருக்கு எழுதி கொடுக்க மாட்டேன்றான். நான் பழைய பூர்வீக வீட்டுக்கு போகணும், புதுப்பிச்சு அங்க குடி போகணும்னு. பூர்வீக நிலத்துல நமக்கு 15 வருஷம் அது வீட்டுக்காரர் இருந்ததுல கால் வைக்க முடியல. இந்த இதை நல்லபடியா முடிச்சு கொடுக்கறதுக்கு நான் கோயில்களுக்கு போலாமா? எங்க வீட்டுக்காரோட அண்ணன் பையன் இறந்து 1 மாசம் ஆகுது, கோயிலுக்கு போக கூடாது, வீட்டுல விளக்கேத்தாம இருக்கு. இந்த இறை வழிபாட திரும்ப எப்ப தொடரலாம் மேடம்?
அதாவது 90 நாட்களுக்கு அப்புறம் நீங்க வந்து இறை வழிபாடுகளுக்கு அதாவது மலை மேல உள்ள கோயிலுக்கு போகாம மற்ற கோயில்களுக்கு போலாமா? ஆனா இன்னும் ஒரு திருத்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மகனுக்கு எழுதி கொடுத்த சொத்தை திரும்ப வாங்கறதுக்காக வழிபாடு அப்படிங்கறத யோசிக்க வேண்டிய விஷயம். அதை கொஞ்சம் யோசிச்சு மாத்திக்குங்க. நம்மளோட நம்ம சேர்த்து வைக்கிறது எல்லாமே நம்ம குழந்தைகளுக்கு தான் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு, நம்மளோட பாரம்பரியம். அதனால வந்து அந்த எண்ணத்துல ஏதாவது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க. அதிகாலையில எழுந்திரிச்சு வானத்தை பார்த்து உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணுமோ அந்த நிகழ்வுகள் நடந்த மாதிரி ஒரு கற்பனையா சொல்லுங்க. நிச்சயமா பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை கொடுக்குமா? நன்றி, வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? அபிநயா பேசுறேன் மேம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. அம்மா வணக்கம். அபிநயா சொல்லுங்கம்மா. நற்பவி, எனக்கு வீடு வந்து தெக்கு பார்த்தல் வீடுமா? எங்க வீடு சரிங்கம்மா. குழந்தைக்கு உடம்பு சொல்லமா பிரச்சனையா இருக்கு, காசு பணம் தங்க மாட்டேங்குது, உடல் நல குறைவாவே இருக்குமா? வீட்டுல ஒரு நிம்மதி. சொந்த வீடுங்களா? ஆமாமா, சொந்த வீடுதான். சரிங்கம்மா. உங்க வீட்டோட தென்மேற்கு பகுதி பாதிப்புள்ள பகுதிங்கம்மா. அதை வந்து ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு வீட்டுக்கு அது வந்து தென்மேற்க சரி பண்ணுங்க. இது இந்த தென்மேற்க சரி பண்ணக்கூடிய அமைப்பை கொடுக்கறது உங்களுக்கு பழனி முருகன் வழிபாடு. முருகன் வழிபாடு வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வீட்டுல 6 தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணுங்க. குழந்தையோட ஆரோக்கியத்துல நிச்சயமா முன்னேற்றம் கிடைக்கும். அது அந்த வீடும் வாஸ்துப்படி மாறும். நன்றி, வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, நாங்க வணக்கம்மா, யார் பேசுறீங்க? ஹலோ, நாங்க குந்திப்பள்ளி பேசுறேங்க. கிழக்கு பார்த்து வாசப்படி எங்களுக்கு எங்க அது தை மாசம் குடி போலாமா அப்படின்னு கிழக்கு பார்த்து வாசல் போட்டு பெரிய வீடு கட்டிருக்கோம். சரிங்கம்மா, அம்மா உங்களுக்கான தீர்வுகள் இப்ப கொடுப்பாங்கம்மா, கேட்கலாம். சரிங்கம்மா சொல்லுங்க. தை மாசம் குடி போலாமா அப்படிங்கறது உங்களுக்கு சந்தேகங்களா? ஆமாங்க, கிழக்கு பார்த்து வாசல். எந்த பக்கத்து வாசப்படியா இருந்தாலும் நல்லா வந்து அவங்களோட அதாவது அந்த வீட்டோட யாரோட பேர்ல இருக்கோ அவங்களோட ஜாதக பலன்களை பார்த்து அவங்களுக்கு எந்த நாட்கள் வந்து நல்ல நாட்கள் அப்படிங்கறத ஒரு ஜோதிடர் கன்சல்ட் பண்ணி அந்த நல்ல நாள்ல நிச்சயமா நீங்க தை மாசம் போலாங்கம்மா. நன்றி, வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார். யார் பேசுறீங்க? ஹலோ ஹலோ மேடம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, சொல்லுங்க. யார் பேசுறீங்க? ஹலோ, கேக்குறீங்களா மேடம்? நல்லா கேக்குது சார். உங்க பெயர் சொல்லுங்க. மேடம், ரமேஷ் என்னோட பேரு. ரமேஷ் சார் சொல்லுங்க, உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. மேடம், 11 மாசம் ஆயிடுச்சு மேடம், 11 வருஷம் ஆயிடுச்சு மேடம் மேரேஜ். ஹலோ ஹலோ சொல்லுங்க மேடம். இன்னும் குழந்தைங்க இல்ல, சரி அது சம்பந்தமா கேட்கலாங்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணோம் மேடம். சரி, குழந்தை இல்லைன்னு எப்பவுமே சொல்லாதீங்க. குழந்தை நிச்சயமா கிடைக்கும், குழந்தைக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. குழந்தை வந்து வேணும் அப்படிங்கிற உங்களுக்கு அந்த எண்ணத்துல வந்து ஒரு அதாவது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. அந்த பயமா தேவையில்லை. நீங்க வந்து அதாவது நீங்க வந்து புதன் ஸ்தலம் உள்ள கோயிலுக்கு நீங்க போயிட்டு வர்றது உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறதா இருக்கும். நிச்சயமா உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். அந்த சிவன் அருளால நல்ல குழந்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இறையாற்றல் கொடுக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. அம்மா, நீங்க வாஸ்து பாக்கிறதுக்காக நிறைய பேருடைய வீடுகளுக்கு போறீங்க இல்லீங்களா? அங்க வந்து வாஸ்து குறையோட சேர்த்து அவங்களுடைய உடல் ரீதியான மன ரீதியான பிணிகளுக்கும் உங்களுடைய மாற்று மருத்துவ முறை ஹோமியோபதி மருத்துவ முறை வாயிலாக தீர்வுகள் கொடுப்பீங்களாம்மா? நிச்சயமாங்கம்மா. அதாவது நம்ம வீடு வாஸ்து சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டு அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாக்கிறதுக்காக நம்ம கூப்பிடுறாங்க. அந்த நேரத்துல போகும்போது வீடு வந்து வாஸ்துப்படி மாத்தணும் அப்படிங்கறதுல ரொம்ப தீவிரமான ஒரு கன்சல்டேஷன் தான் நம்மளுக்கு. அதுக்கு எந்த பரிகாரங்களும் கிடையாது. நிச்சயமா எதையாவது உடைக்கணும், ஒரு ஜன்னல் வைக்கணும், இல்ல ஒரு பகுதி வந்து நீண்டு இருக்கு அதை கட் பண்ணணும்னா நிச்சயமா அதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறது தீர்க்கமா சொல்லிட்டுங்கம்மா. அந்த இடத்துல வந்து சில இடங்கள்ல வந்து அந்தந்த பகுதி பாதிப்புக்கு தகுந்த மாதிரி அந்தந்த வியாதிகள் அங்க இருக்கும். அவங்களுக்கு அதை வந்து நம்ம பரிசீலனை பண்ணி ஹோமியோ மருத்துவம் மலர் மருத்துவம் இது போன்ற விஷயங்கள்லயும் ஹீலிங்லாம் பண்ணியும் அதுக்கு வந்து சரி பண்றதுக்குண்டான வாய்ப்பு வந்து செய்து கொடுக்குறேங்கம்மா. அதே மாதிரி பண வரவுல பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு வந்து குரோபவி நம்பர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னென்ன நம்ம இது வரைக்கும் கத்துக்கிட்டோமோ அதை எல்லாமே எதையாவது ஒன்று அவங்களுக்கு சொல்லி அந்த அவங்க இருக்கிற இந்த அந்த நம்ம கன்சல்டேஷனுக்கு போயிட்டு வந்த அடுத்த நாள்ல இருந்தா அவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட செய்து கொடுக்குறேங்கம்மா. தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு 100% ரிசல்ட். அதுல இந்த நற்பவி வந்து எல்லையில்லாத ஒரு ரிசல்ட் ரீச் ஆயிட்டு இருக்கு.
அது வந்து ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு. அதனால எல்லாருமே இந்த நற்பாவியை பிடிச்சிக்கணும், நற்பாவி 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 சாண்டிங் எல்லா விஷயங்களையுமே முன்னேற்றத்தை மாற்றத்தை உறுதியா கொடுக்கும். நன்றி, வாழ்க வளமுடன், நற்பாவி நற்பாவி நற்பாவி. வரம் போன்ற தகவல் சொன்னீங்கம்மா, தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் புவனேஸ்வரி சென்னையில இருந்து பேசுறேன். புவனேஸ்வரி அம்மா, சொல்லுங்க உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. சரிங்க மேடம், பேசுங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க. அம்மா, எனக்கு இப்போ கல்யாணம் ஆகி இப்ப 2 வருஷம் ஆகுது. சரிங்கம்மா. இப்ப எங்களுக்கு, நாங்க இங்க சென்னையில பாத்தீங்கன்னா வாடகை வீட்டுலதான் இருக்கோம், வடக்கு பார்த்த வாசப்படி. சரிங்கம்மா. குழந்தை தள்ளி போய்கிட்டே இருக்கு. சோ அதான் இப்போ இந்த எந்த வாசல் படி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஊர்ல வந்து சொந்த வீடு இருக்கு, அது வந்து தெற்கு பார்த்த வாசப்படிமா. எந்த வாசப்படியா இருந்தாலும் அது வந்து உச்சத்துல இருக்கணும். இத மட்டும் ஒரு பார்த்து நீங்க கரெக்ட் பண்ணி இருக்கிறது நல்ல விஷயம். அதாவது இந்த வீட்டுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன குழந்தை இல்லை அப்படிங்கறத அது ஒரு மனசுல உங்களுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா நிச்சயமா இந்த தொடர்ந்து இந்த இந்த விஷயத்திலேதான் நீங்க இருப்பீங்க. அதனால இந்த வீட்டை மாத்திக்குங்க. இதுக்கு வந்து திருவொற்றியூர் வடிவுடைய அம்மன் வழிபாடு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாடகை வீடு, அடுத்தது உங்களுக்கு குழந்தை கிடைக்கிற அமைப்புல உள்ள ஒரு வீடு உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். தொடர்ந்து அம்பால வழிபாடு பண்ணுங்க, நிச்சயமா நல்ல மாற்றம் வரும். நன்றி, வாழ்க வளமுடன், நற்பவி சொல்லுங்க. நற்பவி நற்பவி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி. நற்பவி வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? சிவராமன் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. சரி சார், உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க, போன்ல எங்க கூட பேசுங்க, உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. சிவராமன் சார், சார் உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணாதான் நம்ம கொஞ்சம் தெளிவா பேச முடியும். உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. ஓகே, மீண்டும் ட்ரை பண்ணுங்க சிவராமன் சார். அழைப்பிற்கு நன்றி. நற்பவி வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. மேற்கு பார்த்த மனைஞ்சமா வீடு புரியல, இங்க கேக்குறது மேடம், மேற்கு பார்த்த மனை மேடம், மேடம் வீடு வந்து மேற்கு பார்த்ததுல கட்டி இருக்கோம், தென்மேற்கு மூலையில செக்கு டேங்க குழி வந்துருச்சு மேடம், பின்னாடி போகாதீங்க, அதுக்கு நிச்சயமா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. உடனடியா அதை மூடிடுங்க, அது பாதிப்பு குடுக்கற விஷயம். நன்றி, வாழ்க வளமுடன், நற்பவி நற்பவி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி. நற்பவி வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் சார், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? கண்ணன் பேசுறேன். கண்ணன் சார், சொல்லுங்க உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் கண்ணன், நற்பவி சொல்லுங்க. நற்பவி, தெற்கு வடக்குல வீடு கட்டிருக்கமா, பேஸ் மட்டம் போட்டிருக்கமா, ஆனா கிழக்கு மேற்குல வந்து லெட்டின் தனி மலையா இருக்குமா, அது நல்லதாமா வைக்கலாமா? வைக்க கூடாது, அந்த அமைப்பு தவறான அமைப்பு, அதை மாத்திருங்க. வடமேற்குல டாய்லெட் வர மாதிரி அமைச்சுக்குங்க. இதுதான் அந்த உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்திலயும் சரி, பண வரவுடைய எல்லா விதத்திலயுமே ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கறதா இருக்கும். நன்றி, வாழ்க வளமுடன், நற்பவி. அழைப்பிற்கு நன்றி. நற்பவி வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? சொல்லுங்க, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா. நற்பவி, கிழக்கு பார்த்த வாசுபதி. ஹலோ, வீட்டுல ஒரே பிரச்சனையாவே இருக்கு, குழந்தையும் வெயிட் போட மாட்டான், ஒரு மாதிரியாவே இருக்கான், அதனால என்ன பண்ணலாம்? வீட்டோட வடகிழக்கு பகுதி பாதிப்புள்ள பகுதிக்குமா? அது வந்து சொந்த வீடா இருக்கும் பட்சத்தில் ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு வீட்டோட வடகிழக்குல என்ன இருக்குன்னு பார்த்து செக் பண்ணி கரெக்ட் பண்ணுங்க. வாடகை வீடா இருந்தா வீட்டை மாத்திக்குங்கம்மா. நன்றி, வாழ்க வளமுடன், நற்பவி நற்பவி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி. நற்பவி அம்மா, இப்ப பாத்தீங்கன்னாக்கா நிறைய நியூஸ்ல நம்ம பாக்குறோம், இப்ப கொரோனா காலத்துல வந்து நிறைய வீடுகள்ல ஏசி இல்ல, இந்த மாதிரி இடங்கள்ல வந்து பாம்புகள் வந்து இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி பாம்பு வந்து ஒரு வீட்டுல நம்ம இருக்கலாமா? அது என்ன சொல்றதுக்காக வருது அம்மா? சமீட்சைகள் என்ன?
நிச்சயமா பாம்பு அப்படிங்கும் போது நம்ம தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ராகு கேது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப ராகு கேதுன்னா அந்த இடத்துல நெகட்டிவிட்டி அதிகமா இருக்கும் பட்சத்துல இந்த பாம்புகள் வர்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் அந்த இடத்துல உள்ள நெகட்டிவ் எனர்ஜி வந்து கிளென்சிங் பண்றதுக்கு உண்டான விஷயங்களை பண்ணணும். அதை பண்ணும் போது நிச்சயமா அந்த பாம்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்காது. அதே மாதிரி ஏசி எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு உண்டான மெயின்டெனன்ஸ் கரெக்டா பண்ணணும். இது வந்து இந்த மாதிரி ஆன்மீகத்துல நம்ம யோசிச்சாலும் பிராக்டிக்கலா சில விஷயங்களை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். அப்ப அதை நம்ம அடிக்கடி நம்ம வந்து ஒரு 3 months ஒன்ஸ் ஆகுது இது ஏசி சர்வீஸ் பண்றது மெயின்டெனன்ஸ் பண்றதும் அந்த பாம்பு வந்து அடையிறது இந்த மாதிரி விஷயத்துல இருந்து நமக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கொடுக்கும். ஆனா வந்து வீட்டுக்கு வாசல் படியில பாம்பு வர்றது சித்தர்கள் இருக்கிற இடத்துல பாம்பு வரும் அப்படின்னு சொல்றதும் ஒரு அமைப்பா இருக்கு. இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பாம்பு அப்படிங்கிறது பாம்பு பார்த்தா படையும் நடங்கும். அதனால இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு அந்த நெகட்டிவிட்டியை கிளென்சிங் பண்றதுக்கு உண்டான விஷயங்கள் நிறைய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணா நிச்சயமா இந்த பாதிப்பு இருக்காது. நன்றி, வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க அம்மா. தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், கரூர்ல பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. கூப்பிட்டு அந்த பகுதியை சரி பண்ணுங்க. அதுக்கும் நிச்சயமா உங்க கணவர் ஒத்துக்க மாட்டாரு. இதுக்கு வந்து நீங்க வழிபாடு திருச்செந்தூர் முருகன் வழிபாடு வீட்டுல இருந்தே பண்ண ஆரம்பிங்க. நிச்சயமா அங்க மனமாற்றம் வரும், கணவன் மனைவி ஒற்றுமையா வரும். அந்த இடத்துல வந்து நீங்க அந்த வாஸ்துப்படி மாத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குங்கம்மா. நன்றி, வாழ்க வளமுடன். நற்பவி சொல்லுங்க, எல்லாமே மாறும். அழைப்பிற்கு நன்றி. நற்பவி வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் சோலூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. எனக்கு வந்து வீடு வந்து மேற்கு பத்த வசப்படுமா, கடையும் வியாபாரமும் மேற்கு பத்த வசிச்சு, கடன் பிரச்சனை வந்து அதிகமா இருக்கு. சமூகத்துல எனக்கு உடம்பும் சரியில்லை, என்ன என்ன பண்றதுன்னு நீங்க சொல்லணும். கடன் வந்து அதிகமா இருக்கு, முடியாம இருக்கு. சரிங்கம்மா, உங்க வீட்டோட தென்கிழக்கு வடமேற்கு ரெண்டுமே பாதிக்கப்பட்ட பகுதிகள் இருக்குமா? அந்த அது ரெண்டு பகுதியிலயும் என்ன இருக்குன்னு செக் பண்ணி கரெக்ட் பண்ணுங்க. நிச்சயமா நல்ல மாற்றம் வரும். நற்பவி 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 சொல்லுங்க. அம்மா, யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற உயரிய நோக்கோட இந்த கொரோனா காலத்திலேயே உங்களை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம எங்க எல்லாருடைய வீடுகளுக்கும் வந்து எங்களுடைய வாஸ்து குறை, மனக்குறை, உடல் குறை எல்லாத்துக்கும் தீர்வு சொல்லிட்டு இருக்கீங்கம்மா. மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு பண்ற உங்களுக்கு எங்க கோடான கோடி நேயர்கள் சார்பாக ரொம்ப சிரம் தாழ்ந்த நன்றிகளை முதல்ல நான் சொல்லிக்கிறேன். நன்றிங்கம்மா. எங்களுடைய வீடுகளுக்கும் நீங்க வருவீங்களா, எங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுப்பீங்களான்னு பல நேயர்கள் ரொம்ப ஏக்கத்தோட இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நிச்சயமாங்கம்மா, டைரக்ட் விசிட் எல்லா இடங்களுக்கும் போயிட்டு இருக்கேன். போற இடத்துல வந்து வாஸ்து மட்டும் இல்லாமல் அவங்க வேற என்னென்ன விஷயங்கள்ல வந்து அவங்களுக்கு வந்து தடைகள் இருக்கு, அது வாஸ்துப்படி மாறும் போது நிச்சயமா மாறும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு அதை மாத்திரத்துக்குண்டான விஷயங்கள் என்னென்ன பண்ணலாம், என்ன வழிபாடுகள் பண்ணலாம், கிராபவி நம்பர்ஸ் என்ன எழுதலாம், அவங்க அது இல்லாம மலர் மருத்துவத்துல இப்ப மாப் பண்றது அந்த டிவைன் எனர்ஜி அந்த வீடுகள்ல அதிகம் பண்றதுக்கு, தெய்வீக சக்தி அதிகம் பண்றதுக்கு மலர் மருத்துவத்துல மலர் மருந்துகள் இருக்கு, அதெல்லாம் எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே சொல்லி கொடுக்குறேங்கம்மா. நிச்சயமா நல்லா கரெக்டா ஃபாலோ பண்றவங்களுக்கு ரிசல்ட் பக்காவா இருக்கு. அதே போல அந்த நற்பவி சொல்றத பத்தி நிறைய விளக்கங்கள் கொடுக்குறேன். தொடர்ந்து எல்லாருமே நற்பவி சொல்லுங்க, நற்பவி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதையும் ஃபாலோ பண்றாங்க. மிராக்கிள் ரிசல்ட் கிடைச்சிட்டு இருக்கு. இதனால வந்து அதாவது வாஸ்து மட்டும் அல்லாமல் எல்லா விஷயங்களிலுமே அவங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுக்கற ஒரு நல்ல நிறைய நான் கற்று கண்ட கலைகள் எல்லாமே அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறங்கம்மா. நன்றி, வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. எங்க வாழ்க்கைக்கு நீங்களே கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாமா. தொடர்ந்து பேசலாம். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க?
ஹலோ, சேலம் மாவட்டத்துல இருந்து சிறுசாமி பேசுறேங்க. சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. அம்மா, புதுசா ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடு 4 ரூம் போட்டு 10x11 ரூம் போட்டங்கம்மா. சரிங்க ஐயா. அது அப்படியே நின்று போச்சுங்கம்மா. அதுக்கு பின்னாடி எனக்கு உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாம அப்படியே நின்று போச்சு. கட்டணம் கட்ட முடியல, சன் சைடு போட்டதாட்டு நிக்கிதுங்கம்மா. வீட்டோட வடமேற்கு பகுதி சரி பண்ணணுங்க. வீட்டோட வடமேற்கு பகுதி பாதிப்பு இருந்தாலே வீடு வந்து கட்டுறது நின்னு போயிரும். அதனால வந்து அதை கரெக்டா செக் பண்ணி ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு கரெக்ட் பண்ணி வீட்டை கட்டுங்க. நிச்சயமா வீடு கட்டி முடிக்கப்படும், உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். நற்பவி சொல்லுங்க, இது எல்லாமே நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்பா பிரபஞ்சம் கொடுக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். நற்பவி, நற்பவி, நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. அம்மா, நாங்க எல்லாருமே சந்தோஷமான ஆரோக்கியமான வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்கம்மா. மிக்க நன்றி நற்பவி. நன்றிங்கம்மா. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. என் மாளிகைப்பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வையகம், வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். எனக்கு இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம்தாழ்ந்த நன்றிகள். நன்றிகள் கோடி. வாழ்க வளமுடன். நற்பவி, நற்பவி, நற்பி, நற்பவி.